See, now we see part 27, 11th standard business math, exercise 4.1, fourth chapter trigonometry. Trigonometry, வருங்க, கணிதம். அதுதான் convert the following into radian method. Radian அரவாக மாற்றுக. Radian அரவாக மாற்றுனா, we multiply by pi by 180 degree. எதுவா மாற்றுமோ அது பட்டிருக்கு. நம்ம இங்கே radian கேட்டுந்த, first you write radian இந்த numerator. அப்போ pi by 180. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Pi by 180. So இந்த cancel பண்ணினா, you are getting pi by 3 radian. Then here, I will cancel this. You take 9 times here, 16. So minus 16 pi by 9 radian. You will take the answer for this. Pi by 3, then minus 15 pi by 9. Now coming to the next question, find the degree to the following radian. Here is the radian to degree convert pannu. So, enna convert pannu, adhu vandhu nama first irukkum. Appa degree appadina degree first irukkum. So, 180 by 5. Appa 5 by enna irukku, cancel irukku. Then here 5 1 time, here 3 times, then 6 here. So 324 degree of insulin is here. இங்கே வந்து வெறும் அந்த 5 value கொடுக்கல அப்ப நீங்க இங்க just என்ன எழுதணும் நமக்கு இங்க 180 by 5 பட் இங்க 5 இருந்தா 5 பை நம்ம கேன்சல் ஆயிடும் சோ இந்த 5 இல்லாதனால இங்க 180 by இந்த 22 by 7 சோ minus 3 into 180 degree then 7 by 22 சோ இது நம்ம கேன்சல் பண்ணா இங்க வந்து 11 times here we are getting 90 இந்த அந்த answer மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் for time saving first one second question இதுலே so second question ல 11 95 by 5 so 324 correct then this one minus 171 81 degree clear so here minus 171.81 degree அப்ப இந்த question வந்து இந்த minus 171 அப்படியே எழுதுறோம் இந்த 0.81 ஒரு 1 degree equal to 16 seconds yeah. 1 degree equal to 16 seconds so 0.81 degree அப்படிங்கிறப்போ இத நம்ம into 60 அப்படி போட்டோம்னா இந்த 0 இந்த 48 அப்போ இந்த 2 டிஜிட் அல்லி பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா சோ இந்த இடத்துல 48 மினிட் இந்த 0.81 டிகிரியே யூ ஆர் கன்வெர்டிங் இன்டு மினிட் 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட் சோ தி ஆன்சர் ஃபார் திஸ் இங்க 48 சோ மைனஸ் 171 யூ 48 டிகிரி சோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் மைனஸ் இங்க 171 தான் சோ 171 Then coming to the next one, find the quadrant of the following. இந்த given angle வந்து எந்த quadrantல இருக்கு, எந்த கால் பகுதியில இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த angle வந்து நம்ம split பண்ணணும். 90 degree or 360 degree. இந்த way you split the find the quadrant. Quadrant அப்படிங்கறப்ப அந்த கால் பகுதி நம்ம தீர்மானிக்கணும். So 380. First question வந்து 380 360 plus 20 360 அப்படிங்கிறப்ப ஒரு சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரொட்டேஷன் வந்து என்ன வரும் இங்க 0 ஆரம்பிச்சு 180 then 360 then இந்த ரிமைனிங் 20 இந்த இடத்துல வந்து நிற்கும் ஸோ இது 20 degree ஸோ இது லைஃப் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் ஸோ இது நம்ம என்ன பார்த்துருவது லைஃப் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் இது முதலாம் கால் பகுதியில் அமைகின்றது ஸோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம 360 கன்வெர்ட் பண்ணி தென் ரைட்ட ரிமைனிங்
Now coming to the second one, -140. Now the general angle with this, how you measure? Anti-clockwise direction. Angle you are measuring in the angle. Clockwise எப்படி வரும்? இப்படி வரும். This is clockwise. But the anti-clockwise அப்படின்னா இந்த மாதிரி இப்படி போகும். ஆப்போசிட்டா போகும். நமக்கு ஆங்கிள் வந்து மெத்தட் ஒன்லி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். பட் இங்கே மைனஸ்ல கொடுத்துருக்கப்போ அந்த குவாட்ரன்ட் வந்து பொதுவாகவே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து இங்கே பை பை டூ, இந்த பக்கம் -π/2. அப்போ இங்கிருந்து இப்படி மெத்தட் ஆகுது. அப்போ இப்படி மெத்தட் ஆகிறப்ப என்ன வரும்? கண்டிப்பாக மைனஸ் வரும். அப்போ இங்கே ஒரு 90 ஆயிடுச்சு, -90. அங்கே -140 இன்னொரு -150 இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் இந்த இடத்துக்கு வரப்ப இது ஒரு -50. அப்போ டோட்டலாக இங்கே ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வர்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? -140 அப்படிங்கிறது. சின்ஸ் இப்படி டவுன்வர்டாக வர்றதுனால இது வந்து கண்டிப்பாக எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும்? தேர்ட் குவாட்ரன்ட். இது லைஃப் இந்த தேர்ட் குவாட்ரன்ட், மூன்றாம் கால்பகுதியில் அமைகிறது. இந்த மாதிரி படம் போட்டு போட்டோம்னா இது சிவிசி குவாட்ரன்ட். தென் தேர்ட் ஒன் 1195. இதில் 3 × 360 மூணு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துடும். 1, தென் அகெயின் 2, தென் அகெயின் 3. அப்போ இது வந்து 3 × 360 டிகிரி. தென் ப்ளஸ் இது ஒரு 90 இருக்கும். இங்கே ரிமைனிங்கில் ஒரு 90, ஒரு 90ங்கிறப்ப இந்த இடத்துல வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒரு +90. தென் த ரிமைனிங் வில் பி இன்னொரு 25 வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு 25, அப்போ இந்த ஜோடு வரும். அப்போ எந்த குவாட்ரன்ட் வருது? செகண்ட் குவாட்ரன்ட். இட் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட். இந்த மூணையும் ஆட் பண்ணி பார்த்தா யூ ஆர் கெட்டிங் 1195. இங்கே 90 + 25 150னா 90, 100, 150. அப்புறம் இதுவும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ 360 360 ஆ டிவைட் பண்ணி அண்ட் ரைட் த ரிமைனிங் அண்ட் சி த குவாட்ரன்ட். தேங்க்யூ.